வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு சில முக்கிய செய்தித்தாளர்கள் இடம்பெற்ற சில முக்கிய செய்திகள். உலகிலேயே நேரம் தவறாமையை கடைபிடிக்கும் விமான நிறுவனம் எது? ஒரே ஒரு நாள் மட்டும் பிரிட்டனில் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? பாபர் என்ற ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கும் நாடு எது? இதுபோன்ற பல முக்கிய கேள்விகளுடன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் ஒரு கேள்விகளாக பார்க்கலாம். முதலாவது கேள்வி, நம் நாட்டில் உள்ள ஒரு மாநில அரசு சிறையில் உள்ள பெண் கைதிகள் தங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் ஆகியோருடன் ஸ்மார்ட் போனில் வீடியோ காலில் உரையாடும் வசதியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது, அது எந்த மாநிலம்? அதுக்கான விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் நம் நாட்டிலேயே முதல் முறையாக சிறையில் உள்ள பெண் கைதிகள் தங்கள் குடும்பத்தினரோடு ஸ்மார்ட் போனில் வீடியோ காலில் உரையாடும் வசதியை செயல்படுத்தி உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அடுத்த கேள்வி, மனித கோபுரம் அமைக்கும் வாகைய பட்டத்திற்கான போட்டி எங்கு நடைபெற்றது? அதற்கான விடை, ஸ்பெயின் நாட்டில் மனித கோபுரம் அமைக்கும் வாகைய பட்டத்திற்கான போட்டி நடைபெற்றது. ஸ்பெயின் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள டராகோனா நகரத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. ஆண்டுதோறும் இந்த போட்டி அங்கு நடைபெறும். இந்த முறை ஸ்பெயினில் கட்டலோனியா பகுதி மக்கள் தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். அந்த முழக்கங்களுக்கு இடையே இந்த போட்டியும் நடைபெற்றது. 42 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றன. அடுத்த கேள்வி, உலகிலேயே நேரம் தவறாமையை கடைபிடிக்கும் விமான நிறுவனம் எது? அதற்கான விடை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஷின்ஹுவா என்ற செய்தி நிறுவனம் ஒரு ஆய்வு ஒன்றை நடத்தியது. உலகிலேயே நேரம் தவறாமையை கடைபிடிக்கும் விமான நிறுவனம் எது என்று ஆய்வு நடத்தியது. ஃப்ளைட் ஸ்டேட்ஸ் என்ற நிறுவனத்தோடு இணைந்து அந்த செய்தி நிறுவனம் அந்த ஆய்வினை நடத்தி அதற்கான பட்டியலை வெளியிட்டது. இதில் 41 விமான நிறுவனங்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸ் விமானம் உலகிலேயே நேரம் தவறாமையை கடைபிடித்து வருவது தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கேள்வி, இன்சூரன்ஸ் துறையில் இறங்கியுள்ள இ காமர்ஸ் நிறுவனம் எது? அதற்கான விடை, ஃப்ளிப்கார்ட். இ காமர்ஸ் நிறுவனமான ஃப்ளிப்கார்ட் இன்சூரன்ஸ் துறையிலும் இறங்க இருக்கிறது. இதற்காக பஜாஜ் அலையன்ஸ் நிறுவனத்துடன் ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறது. இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அதற்கான இன்சூரன்ஸ் விற்பனை தொடங்கப்படும் என்று அது அறிவித்திருக்கிறது. அடுத்த கேள்வி, வெப்பக்காற்று பலூன்கள் பறக்கப்படும் திருவிழா எங்கு நடைபெற்றது? அதற்கான விடை, நியூ மெக்சிகோ. அமெரிக்காவில் நியூ மெக்சிகோவில் உள்ள அல்புகர் நகரில் வெப்பக்காற்று பலூன்களை பறக்கவிடும் ஒரு வண்ண திருவிழா ஒன்று நடைபெற்றது. ஆண்டுதோறும் இந்த திருவிழா நடைபெறுவது வழக்கம். இது 47வது ஆண்டு திருவிழாவாகும். அடுத்த கேள்வி, தேசிய ஓங்கில் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? அதற்கான விடை, பாட்னா. பீகாரின் தலைநகரமான பாட்னாவில் பாட்னா பல்கலைக்கழக வளாகத்தில் கங்கை ஆற்றின் கரை பகுதியில் தேசிய ஓங்கில் அதாவது டால்பின் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட இருக்கிறது. அடுத்த கேள்வி,
போயிங் நிறுவனத்தின் F-15 போர் விமான திட்டத்திற்கு தலைமை தாங்கும் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை பிரதீஷ்குமார். போயிங் நிறுவனத்தின் F-15 போர் விமான திட்டத்திற்கு தலைமை தாங்கும் பொறுப்புக்கு இந்தியாவை சேர்ந்த பிரதீஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த கேள்வி. ஒரே ஒரு நாள் மட்டும் பிரிட்டனில் இந்திய தூதராக நியமிக்கப்பட்ட இந்திய மாணவி யார்? அதற்கான விடை இஷாபகல். இஷாபகல் என்ற இந்திய மாணவி ஒரே ஒரு நாள் மட்டும் பிரிட்டனில் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டார். அடுத்த கேள்வி. 85வது விமானப்படை தினத்தின் சாகச நிகழ்ச்சி எங்கு நிகழ்த்தப்பட்டது? அதற்கான விடை ஹிண்டன் விமானப்படைத்தளம், உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படைத்தளத்தில் விமானப்படை தினத்தை முன்னிட்டு வான்வழி சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய விமானப்படை தினம் அங்கு கொண்டாடப்பட்டது. இதில் இந்தியாவை சேர்ந்த பல போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் பல சாகசங்களை நிகழ்த்தி காட்டின. அடுத்த கேள்வி. இந்தியாவுடன் இணைந்து அரசியல் உறவு, ஆராய்ச்சி, வேளாண்மை, எரிசக்தி, பாரம்பரிய மருத்துவம், விண்வெளி தொழில்நுட்பம், இளைஞர் நலத்துறை, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்திருக்கக்கூடிய நாடு எது? அதற்கான விடை தஜிகிஸ்தான். சமீபத்தில் இந்தியா தஜிகிஸ்தான் இடையே இதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அடுத்த கேள்வி. இந்தியாவுடன் இணைந்து கடற்படைகளுக்கிடையான கூட்டு போர் பயிற்சியை அக்டோபர் 7 முதல் 15 வரை விசாகப்பட்டினத்தில் நடத்திய நாடு எது? அதற்கான விடை ஜப்பான். இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கடற்படைகளுக்கிடையான கூட்டு போர் பயிற்சி விசாகப்பட்டினத்தில் அக்டோபர் 7 முதல் 15 வரை நடைபெற்றது. அடுத்த கேள்வி. 25வது ஆசிய ஜூனியர் தனிநபர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? அதற்கான விட சென்னை. சென்னையில் 25வது ஆசிய ஜூனியர் தனிநபர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 13 வயதுக்குட்பட்ட ஆடவர்களுக்கான பிரிவில் பாகிஸ்தான் அனாஸ் அலி ஷாவை இந்தியாவின் யுவராஜ் வத்வானை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அடுத்த கேள்வி. பாபர் என்ற ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ள நாடு எது? ஒரு பயங்கர போர் விமானங்களை, போர் ஆயுதங்களை சுமந்து சென்று 700 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய திறன் படைத்த பாபர் ஏவுகணையை பரிசோதித்துள்ள நாடு எது? இதற்கான விடை பாகிஸ்தான். பாகிஸ்தான் தனது ஆயுத தயாரிப்பான பாபர் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. அடுத்த கேள்வி. 5வது உலக இணைய மாநாட்டினை, வேர்ல்ட் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ், இதை நடத்தும் நாடு எது? அதற்கான விடை சீனா. 5வது உலக இணைய மாநாட்டினை, வேர்ல்ட் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ், இதனை நவம்பர் மாதம் சீனா நடத்த இருக்கிறது. இந்த மாநாடு 2014 ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடு உஷன் மாநாடு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த குவிஸின் கடைசி கேள்வி. யூத் ஒலிம்பிக் 2018 தொடரில் ஆண்களுக்கான 62 கிலோ இடைப்பிரிவில் பழுதூக்குதலில் வெள்ளிப்பதக்கம் பெற்றவர் யார்?
இதற்கான விடை, அர்ஜென்டினா தலைநகர் பியூனோ எர்சில் யூத் ஒலிம்பிக் தொடரில் ஆண்களுக்கான 62 கிலோ இடைப்பிரிவு பழுக்குதலில் இந்தியாவின் 15 வயதான ஜெர்மி லாரனுக்கா வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். தொடர்ந்து தினசரி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸுக்கு உங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுபோல் நீங்கள் www.lana.guru லாகின் செய்து கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பயிற்சியையும் பெறலாம். நன்றி. மீண்டும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸை சந்திப்போம். வணக்கம்.